புதிய ஆர்டிஎம் விதிமுறை மாற்றம், ஐபிஎல் பிரான்சைசஸ் அன்ஹாப்பி, பிசிசிஐக்கு கடிதம். ருத்ராஜ் கேக்வாட் வர்சஸ் அபிமன்யு ஈஸ்வரன் பேக்கப் இந்தியன் ஓபனருக்காக சூடுபிடிக்கும் போட்டி. முதல் இரண்டு போட்டிகளில் முகமது ஷமி இல்லை, இன்ஜூரியா அல்லது பிரிகாஷனா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்தியன் டீம் குறித்து அப்டேட்ஸை பார்ப்போம். போன வீடியோவில் முகமது ஷமிக்கு நீல ஸ்வெல்லிங் இருக்குது, அதனால இன்னும் 6-8 வாரத்துக்கு அவர் அவுட் ஆஃப் ஆக்ஷன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கிறதா சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ ரிலீஸ் ஆன சில மணி நேரங்கள்லேயே ஷமி அந்த ரூமர் உண்மை இல்லை, பேஸ்லெஸ் ரூமர்ஸ்னு தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு பதிவாக போட்டிருந்தார். ஸோ அதை இந்த வீடியோவில் பதிவு பண்ணிடுறேன். அவரோட ரிகவரி ஆன் ட்ராக்னு சொல்லியிருக்காரு ஷமி. ஸோ ஷமியை நாம நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸில் எதிர்பார்க்கலாங்கிறது தான் இப்போதைய தகவல். பட் பேரலி பெங்கால் டீமோட ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸில் ஷமி ஆடுவார்னு ஒரு டாக் இருந்துச்சு. பட் பெங்கால் ரஞ்சி ட்ராஃபி ஸ்குவாட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் வந்திருக்கு, அதுல முகமது ஷமியோட பேரு இல்லை. சோ இது பிரிகாஷனா என்னன்னு தெரியல. ஒருவேளை ஷமி ரிட்டர்ன் ஆவார்னா மோஸ்ட்லி இட் வில் பி நியூசிலாந்து சீரீஸ், பொறுத்திருந்து பார்ப்போம். தென் பேக்கப் ஓப்பனர் ஃபார் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி மேட்டருக்கு வருவோம். பிசிசிஐ சோர்ஸ் படி ருத்ராஜ் கேக்வாட் தான் ஆஸ்திரேலியாவில் நடக்கும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி சீரீஸ்க்கு பேக்கப் ஓப்பனராக பிக் பண்ணப்பட வாய்ப்பு இருக்குன்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் இதையும் சொல்லியிருந்தேன். பட் இப்போ பிசிசிஐயே நினச்சாலும் அது முடியாது போல இருக்கு. பிகாஸ் அபிமன்யு ஈஸ்வரன் ஏற்கனவே டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் ரன்களை அடிச்சு குவிச்சிட்டு இருக்காரு. துலீப் ட்ராஃபியில் கூட செமையாக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இப்போ நடந்து வரும் இரானி ட்ராஃபியில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீமுக்கு ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் அபிமன்யு ஈஸ்வரன் தான் ஓப்பனர்ஸ். ருத்ராஜ் கேக்வாட் பெரிய ஸ்கோர் அடிக்காமல் ஃபெயிலாக அபிமன்யு ஈஸ்வரன் 191 ரன்கள் அடிச்சு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீமுக்கு ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் வர காரணமாக இருந்திருக்காரு. சர்ஃப்ராஸ் கானோட 100 காரணமாக மோஸ்ட்லி மும்பை தான் இரானி கப்பை ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. பட் லாஸ்ட் டேல தான் எல்லாமே டிசைட் ஆகிற சூழல் இருக்கு. ஆனால் இந்த மேட்ச்லேருந்து நிச்சயம் சர்ஃப்ராஸ் கான் மற்றும் அபிமன்யு ஈஸ்வரன் தான் டாக்கிங் பாயிண்ட்ஸ். ஸோ கரெக்டாக நியூசிலாந்து சீரீஸ்க்கான செலெக்ஷன் நடக்க போகிற இந்த டைமில் ருத்ராஜோட சொதப்பல் மற்றும் அபிமன்யு ஈஸ்வரனோட கன்சிஸ்டன்சியை வச்சு பார்க்கும்போது பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கு ருத்ராஜை பிப் பண்ணி அபிமன்யு ஈஸ்வரன் பேக்கப் ஓப்பனராக செலக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பிசிசிஐ கொண்டு வந்திருக்கும் புதிய ஆர்டிஎம் ரூல் குறித்து அதிருப்தி தெரிவித்திருக்கும் ஐபிஎல் பிரான்சைசஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரிக்கெட் ஹெட்லைன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இன்ஜுரி காரணமாக அயர்லாந்துக்கு எதிரான ஓடிஐ சீரீஸ் அண்ட் பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ரூல் அவுட் ஆகியிருக்கிறாரு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் போலர் நான்ட்ரே பர்கர். டெல்லி ஸ்டேட் டீமுக்கான ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல் ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டிருக்கு. இனிஷியல் ப்ராபபிள்ஸ் லிஸ்ட்டில் இருந்த விராட் கோலி மற்றும் ரிஷப் பண்டோட பெயர்கள் இதில் இல்லை. ஸோ கோலி இந்த இயரும் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுவது சந்தேகம் தான். கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து மியூச்சுவல் கன்சென்ட் மூலமாக விலகிறதா அறிவிச்சிருக்கிறாரு ஸ்பின்னர் தபரே ஷம்சி. ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்க்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறதா தெரியுது. பட் தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்காவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு கமிட்டடாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக 9 வீரர்களுக்கு மல்டி இயர் கான்ட்ராக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ். ஷாய் ஹோப், அல்சாரி ஜோசப், ஷமார் ஜோசப், பிராண்டன் கிங், குடகேஷ் மோதி, என் ஜெய்டன் சீல்ஸ் ஆகிய மின்ஸ் டீம் பிளேயர்களுக்கு 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி காரணமாக பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட்டில் பென் ஸ்டோக்ஸ் பங்கேற்பது சந்தேகம்னு சொல்லப்படுது. ஓகே, மேஜர் டாபிக் ஆஃப் த டேக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிஎம் மேட்டர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மெகா ஆக்ஷன்ஸில் ஆர்டிஎம்ங்கிற ரூல் இருந்திருக்கு. பட் 2022 மெகா ஆக்ஷனில் ரெண்டு டீம்ஸ் புதுசாக வந்ததால ஆர்டிஎம் ரூலில் பிசிசிஐ வைக்கல. ஆனால் இந்த இயர் மெகா ஆக்ஷனுக்கு ஆர்டிஎம் திரும்ப வந்திருக்கு ஒரு ட்விஸ்ட்டோட. ஆர்டிஎம் ரூல் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு குவிக் ரீகேப், ஒரு பிளேயருக்காக எல்லா டீம்ஸும் பிட் பண்ணுவாங்க, ஃபைனலி ஒரு டீம் அவரை வாங்குவாங்க. அப்படி வாங்கப்பட்ட பிளேயரோட ஃபார்மர் ஃப்ரான்ச்சைஸ்க்கு அவரை ஆர்டிஎம் பண்ணுற வாய்ப்பு கொடுக்கப்படும். அவங்க ஆர்டிஎம் பண்ணுறேன்னு சொன்னால் எந்த தொகைக்கு அவர் ஃபைனலாக செல் ஆனாரோ அதே தொகைக்கு ஆர்டிஎம் செய்யப்படுவார். பட் இந்த முறை இந்த ரூலில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, சேம் ப்ராசஸ் தான். பட் பழைய ஃப்ரான்ச்சைஸ் ஆர்டிஎம் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் பிட்டிங்கில் ஜெயிச்ச ஃப்ரான்ச்சைஸ்க்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தே கேன் கோட் அனதர் பிட், அது என்னவா வேணுனாலும் இருக்கலாம். அந்த ஃபைனல் பிட்டுக்கு ஆர்டிஎம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு பழைய ஃப்ரான்ச்சைஸை கேட்பாங்க. ஒத்துக்கிட்டால் ஆர்டிஎம், இல்லைனா பிட்டிங்கில் ஜெயிச்ச ஃப்ரான்ச்சைஸ்க்கு அந்த பிளேயர் போயிடுவார். இது ஆல்மோஸ்ட் ஃபேர் ரூல் மாதிரி தான் வெளிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. பட் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் பலரும் இந்த ரூல் குறித்து அதிருப்தி வெளிப்படுத்திருக்காங்க பிசிசிஐ கிட்ட லெட்டர் மூலமாக. ஒரு சில ஃப்ரான்ச்சைசஸ் டைரெக்டாக பிசிசி ஆஃபிஷியல் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அதிருப்தின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிள் ரீசன், ரிட்டன்ஷன் ஸ்லாப்ஸ். ஏன்னா ரிட்டன்ஷன் ஸ்லாப்ஸில் எந்த மெகா ஆக்ஷன்லையும் இல்லாத மாதிரி இந்த முறை ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க பிசிசிஐ. லாஸ்ட் டைம்லாம் ரிட்டன்ஷன் ஸ்லாப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா 16 கோடி, 12 கோடி, 8 கோடி, 6 கோடினு இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் டீம்ஸ் பிளேயர்களை ரீடைன் பண்ண விரும்புவாங்க. பட் இந்த முறை 3 பிளேயருக்கு மேலே நீங்கள் ரீட்டைன் பண்ண விரும்புனா 4th பிளேயருக்கு அகெயின் 18 கோடி அண்ட் 5th பிளேயருக்கு 14 கோடி கொடுக்கணும். அதனால பெரும்பாலான டீம்ஸ் 3 கேப்டு, 1 அன்கேப்டு, 2 ஆர்டிஎம் காம்பினேஷனில் தான் போக விரும்புவாங்க. ஆனால் ஆர்டிஎம் ரூலில் பிசிசிஐ கொண்டு வந்திருக்க ட்விஸ்ட் மூலமாக தாங்கள் விரும்புகிற பிளேயரை ஆர்டிஎம் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது. ஸோ ஃப்ரான்ச்சைசஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ரிட்டன்ஷன்லேயும் செக் வச்சுட்டு ஆர்டிஎம்லேயும் செக் வச்சா தென் எப்படி நாங்கள் பிளேயர்ஸை ரீடைன் பண்ணுறது? ஆல்சோ பெரிய விலைக்கு போகாமல் பிளேயரை ரீடைன் பண்ணிக்கிறது தான் ஆர்டிஎம் ரூலோட ப்ளஸ்ஸே. இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஆர்டிஎமோட சிக்னிஃபிகன்ஸே போயிடும். இந்த ரூலை கொண்டு வந்துட்டா எதுக்காக ஆர்டிஎம்?
இதுக்கும் நார்மல் பிட்டிங்க்கும் பெரிய வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னு ஃப்ரான்ச்சைசஸ் பிசிசிஐ கிட்ட கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த ஆர்டிஎம் ரூலை பிசிசிஐ மாற்றலைன்னா டீம்ஸ் மோஸ்ட்லி ப்ரீ ஆக்ஷன் ரிட்டன்ஷன் ரூட்டுக்கு தான் போவாங்கன்னு சொல்லப்படுது. ஆர்டிஎம் கார்டு மேலே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தென் தோனி அண்ட் ஆர்சிபி ஸ்க்ரீன் பிரேக் கான்ட்ரவர்சி மேட்டர் குறித்த ஒரு அப்டேட். ஆர்சிபி கூட ஐபிஎல் 2024 லாஸ்ட் லீக் மேட்ச்ல தோத்துட்டு தோனி ஸ்க்ரீனை உடச்சதா ஹர்பஜன் சிங் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. இதை நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பட் இதை ஒரு பேஜில் போஸ்ட் பண்ணேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே சிஎஸ்கேவோட ஃபிசியோ டாமி சிம்செக், திஸ் இஸ் அப்சல்யூட்லி ரபிஷ், தோனி எதையும் பிரேக் பண்ணல அண்ட் நான் ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் அக்ரெசிவாக இருந்து பார்த்ததே இல்லை, ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் நேரில் பார்த்தேன்னு ஹர்பஜன் சிங் சொல்லியிருந்தாரு. ஸோ யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் தோனி அப்படி செஞ்சிருந்தாலும் இட்ஸ் நாட் அ பிக் டீல், அவரும் ஹியூமன் தான், அவருக்கு எமோஷன்ஸ் இருக்கும். எனிவே தோனியே கன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி சீரீஸ்க்கு ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வாலுக்கு பேக்கப் ஓப்பனரா நீங்கள் யாரை பிக் பண்ணுவீங்க? ருத்ராஜ் கெய்க்வாடா அல்லது அபிமன்யு ஈஸ்வரனா? முகமது ஷமி நியூசிலாந்து சீரீஸ்க்கு ரிட்டர்ன் ஆனால் கரெக்டாக இருக்குமா, அல்லது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி பிஜிடிக்கு வந்தால் பர்ஃபெக்டாக இருக்குமா? புது ஆர்டிஎம் ரூல் பற்றி உங்கள் கருத்து என்ன, ஃபேரா அன்ஃபேரா? மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.